வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோசை. பீர்க்கங்காய் ஒரு கால் கிலோ இருக்குது. அதுக்கு ஒரு 400 கிராம் அரிசி, ஒரு 200 கிராம் முழு பச்சை பயிறு. இந்த அரிசியும் பச்சை பயிரையும் ஒரு 5-6 மணி நேரம் போட்டுருவோம் ஃபஸ்ட். இது 200 கிராம் பச்சை பயிறு. இது நானூறு கிராம் இட்லி அரிசி. இதை தண்ணி ஊற்றி ஊற போட்டு ஒரு 4-5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். நைட்டு செய்கிறோன்னா காலையில் ஊற போட்டால் போதும். மதியானம் 3 மணி போல் எடுத்து அரைச்சி நைட்டுக்கு நம்ம ஒரு 6-7 மணிக்கு தோசை ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊறணும். ஏன்னா இந்த முழு பச்சை பயிறு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். பச்சை பயிறு, இட்லி அரிசி, அப்புறம் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் 600 கிராம் இருக்கிறதுக்கு நம்ம 400 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்து ஃபஸ்ட்டு இது ஊறட்டும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை பொடியாக நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு அரைச்சி வைக்கணும். நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஊறணும், இல்லாட்டி 6 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். இந்த மாதிரி நசுக்கணும்னா நம்ம தோல்லாம் வரணும். இந்த அளவு ஊறும்போது இதோட அந்த 1/2 கிலோ பீர்க்கங்காய், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சிடணும். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். தேவையான உப்பு போட்டு கரைச்சாச்சு. இது ரொம்ப புளிக்கணும்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி இது நல்லா 10 மணி நேரம் ஊறி இருக்கு மாவு. ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்துட்டு நம்ம தோசை ஊற்றலாம். பீர்க்கங்காயின் பயன்கள். பீர்க்கங்காயில் நார்ச்சத்து, புரதம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து மிகுந்துள்ளது. இரத்த திசுக்களை சீராக்கி உடலை பலப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்திற்கு தேவையான வலிமையை தருகிறது. ஈரல் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் பீர்க்கங்காயை சேர்த்து வந்தால் நோயின் தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் பார்வை பிரச்சனைகளை சரி செய்கிறது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கலுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாகிறது. உடல் பருமன், சக்கரை நோய், மூலம், கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பீர்க்கங்காய் ஓர் மாமருந்தாகும். பீர்க்கங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரோட சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயோட பயன்களை பார்த்தீங்க. நீ தோசையாகவும் கூட்டு பொரியல் சாம்பார் இல்லாமல் தோசையாகவும் இனிமேல் பீர்க்கங்காயை செஞ்சு சாப்பிடும். இன்னும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.